ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருள் போதும் நினைக்கும் போது டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக்கு பிஸ்கெட்டே தோற்று போகும், அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செய்யக்கூடிய மெத்தடும் ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 1/2 கப் அளவு வந்து ரவை சேர்த்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் இந்த ரெசிபிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 1/4 டீஸ்பூனோட ரொம்ப கம்மியான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 1/4 கப் அளவு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 2 pinch அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் அல்லனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு பட்டர் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 1 முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பீட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணும், இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பட்டர், அந்த முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக வேண்டி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நமக்கு வந்து பால் தேவைப்படும். நம்ம இதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா மெல்ட் ஆகி நமக்கு அதிலேருந்து கூட நல்ல ஈரப்பதம் கிடைக்கும். அதனால் அதிகமான அளவு வந்து பால் வந்து சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி கல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிற அந்த ரோலிங் பின்லேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ரிமைனிங் வர பீசஸ் வந்து நம்ம திருப்பி கூட ஒருக்கா கூட உருட்டி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஈவனான ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஷேப் வந்து மாறி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஒருக்க ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்து சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேனோட சைஸ்க்கு தக்கன நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதோடய லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் சேனலும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் வச்சு மேலே வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏன்னா நான் கம்மியான அளவு தான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மூழ்கிற அளவு வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஆட் பண்ண விட வேண்டாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து சுகர் அப்புறமா முட்டைலாம் சேர்த்துருக்கனால டக்குன்னு கரைஞ்சிரும். அதனால ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில் வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வெந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. இதே போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து கோதுமாவும் முட்டை இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு. வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும். நல்லா பிஸ்கெட் கேக் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேக் பிஸ்கெட்னா கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்க கோதுமை மாவில் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இனி நினைக்கும் போதெல்லாம் செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.